நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு அன்னைக்கு நாங்க சொல்லி கொடுத்தோம், நீங்க இன்னைக்கு நல்ல பீரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு சொல்றீங்களே, இதுவா இந்நாட்டு மன்னர்கள்? பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் வாழ்ந்த காலகட்டத்தில் கள்ளுக்கடை கிடையாது பெரியோர்களே. இன்னைக்கு கவர்மெண்ட் கிட்ட பிராந்தி கடை இருக்கு, தனியார்ல கல்வித்துறை போயிட்டு நாடு நாசமா போயிட்டா இல்லையா? நல்லா படிக்கிற இளைஞர்கள் நம்ம நாட்டுக்காக வேலை செய்கிறார்களா? எங்க அன்ன பாரதி சொன்ன மாதிரி வெளிநாட்டுல போய் வேலை செய்கிறீர்களே, நீங்கள் இந்நாட்டு மன்னர்களா வெளிநாட்டு மன்னர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இன்றைய இளைஞர்கள் விவசாயம் படிக்கிறார்கள், விவசாயம் செய்கிறார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. பைக் எடுத்துட்டு 100 போறான், வரும்போது 108 வரான் நடுவர் அவர்கள். உங்களை விட உங்கள் குழந்தைகள் புத்திசாலிகள் தான். எப்ப தெரியுமா, நீங்க 18 கீழே உள்ள பொம்பளை பிள்ளைக்கு செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க, அப்ப புத்திசாலி. உண்மையிலே உண்மையான ஹீரோ யார் தெரியுமா? யாரு கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறானோ அவன் தாங்க உண்மையான ஹீரோ. உண்மையிலே எனக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமையான ஒரு தலைப்பு, சுதந்திர இந்தியாவில் இன்றைய இளைஞர்கள் நாளைய மன்னர்கள் என்பது சரியா தவறான்னு கேட்டிருக்கீங்க. நாளைய மன்னர்கள் என்பது தவறுதான் என்று நாங்க ரெண்டு பேரும் பேச வந்திருக்கோம். வெளி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேருக்கு நல் வழி காட்ட வேண்டும். ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார், தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு அன்னைக்கு நாங்க சொல்லி கொடுத்தோம், நீங்க இன்னைக்கு நல்ல பீரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு சொல்றீங்களே, இதுவா இந்நாட்டு மன்னர்கள்? அருமையா சொன்னீங்களே பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜரை பற்றி. பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜருங்க விருதுநகர்ல பிறந்தார். விருதுநகரில் பிறந்த பெருந்தலைவருக்கு விருது பிடிக்காது. போர்பந்தரில் பிறந்த காந்தியடிகளுக்கு போர் பிடிக்காது என்று சொன்னால் எப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த பூமிங்க இது. அப்துல் கலாம் உண்ணலாம் உறங்கலாம் உடுத்தலாம் என்று இருந்த மக்களை விழிக்கலாம் படிக்கலாம் சாதிக்கலாம் என்று சொன்ன அப்துல் கலாம் ஒரு இளைஞன் சொன்னான். ஏபிஜே அப்துல் கலாம்னா என்ன தெரியுமா நடுவர்களே? ஏன்னா அல்லாஹ், பீனா பெருமாள், ஜேனா ஜீசஸ். அப்துல் கலாம் அவர்கள் 3 மதத்திற்கும் பொதுவானவராக இருந்து வந்தாரே, இப்போது அந்த நிலைமை இருக்கிறதா? பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் வாழ்ந்த காலகட்டத்தில் கள்ளுக்கடை கிடையாது பெரியோர்களே. இன்னைக்கு கவர்மெண்ட் கிட்ட பிராந்தி கடை இருக்கு, தனியார்ல கல்வித்துறை போயிட்டு நாடு நாசமா போயிட்டா இல்லையா? இன்றைய இளைஞர்கள் போதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அது எவ்வளவு பெரிய இந்த இளைஞர்களா இந்நாட்டு மன்னர்கள் நடுவரவர்களே? காமராஜரை பத்தி எல்லாம் அவருடைய பற்றுவத்தை சொல்றீங்க, அவருடைய சேவை சொல்றீங்க, எளிமையை சொல்றீங்க. காமராஜர் பெரிய நகைச்சுவாளர் எத்தனை இருக்கா தெரியுமா? ரெண்டு சொல்கிறேன் பாருங்க. சுந்தர்ன்ற ஒரு போட்டோகிராஃபர் காமராஜரை போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காரு, கூப்பிட்டாரு, இங்கே வாங்குறேன், நீ எவ்வளோ நேரம் எடுத்தாலும் நீ அழகாக எடுக்க முடியுமா, கருப்பாத்தே எடுக்க முடியும், எதுக்கு போராடிக்கிட்டு இருக்க, உட்கார் பேசாம சொல்லியிருக்காரு சார். அதே போல் அலைவோசி பத்திரிகையில் ஒரு நிருபர் வந்திருக்கார் காமராஜர்கிட்ட பேட்டி எடுக்க, அவர் சேரில் உட்கார்றோம்னு விழுந்துட்டார் அந்த அலைவோசி பத்திரிக்கையிலேருந்து வந்தவர். என்ன அலை ரொம்ப அடிச்சிருச்சோ அப்படின்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் எங்கள் பட்டிமன்றத்தில் மட்டும்தான் வித்தியாசமான தகவலை நீங்கள் வாங்க முடியும். இன்றைய இளைஞர்களிடத்தில் உழைப்பு இருக்கிறதா? நல்லா படிக்கிற இளைஞர்கள் நம்ம நாட்டுக்காக வேலை செய்கிறார்களா? எங்கள் அன்ன பாரதி சொன்ன மாதிரி வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறீர்களே, நீங்கள் இந்நாட்டு மன்னர்களா வெளிநாட்டு மன்னர்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில், விவசாயி விவசாயி. இன்றைய இளைஞர்கள் விவசாயம் படிக்கிறார்கள், விவசாயம் செய்கிறார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. பைக் எடுத்துட்டு 100 போறான், வரும்போது 108 வரான் நடுவர் அவர்கள். நான் ஒரு விஷயம் சொல்றேன், எங்க தங்கச்சி சொன்னாங்க, அருமையா சொன்னாங்க, உங்களை விட உங்கள் குழந்தைகள் புத்திசாலிகள். ஆமாங்க, உங்களை விட உங்கள் குழந்தைகள் புத்திசாலிகள் தான். எப்ப தெரியுமா, நீங்க 18 கீழே உள்ள பொம்பளை பிள்ளைக்கு செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க, அப்ப புத்திசாலி.
தயவு செய்து 18 வயசுக்கு கீழே உள்ள ஆண் பிள்ளைக்கு பைக் வாங்கி கொடுக்காதீங்க. அப்ப புத்திசாலி படிக்கிறான் படிக்கிறான் சொல்றீங்களா, என்ன படிக்கிறான்? ஒரு பையன் கேட்டே உங்க வகுப்புல நல்லா படிக்கிறது யார்தான்? எங்க வாத்தியார் தான் அப்படிங்கிறான். உங்க ஸ்கூல்ல சுமாரா எத்தனை டீச்சர் இருப்பாங்க? எல்லா டீச்சரும் சுமாரா தான் இருக்காங்க. இப்ப என்ன அப்படிங்கிறான் வாத்தியார் கேட்டாடே, நீ படிச்சு முடிச்சோட என்ன போற? சார் நான் உங்க மருமகன் ஆக போறேங்க. ஒருத்தரை ஒரு செடியில் பூக்கும் பூவை விட ஒரு நொடியில் பூக்கும் காதல் அழகானது அப்படின்னு ஒரு கவிஞன் எழுதினான். இப்ப கூட இசைஞானி இளையராஜா 80 வயசுல ஒரு பாட்டுக்கு இசையமைச்சிருக்கார். வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடே மணக்குது வாசத்தில்ல, என்னோட கலக்குது நேசத்தில்ல. இந்த பாட்டு அழகா இருக்குல்ல. ஒரு பையன் இந்த பாட்டை ஒரு பிள்ளைய பார்த்து பாடுறாங்க. சித்ரா மாதிரி ஒரு பிள்ளை நல்ல குண்டா இருக்கு. அந்த பிள்ளைய பார்த்து பாடுறான், வழி நெடுக காட்டு பண்ணி காட்டு பண்ணி காட்டு பண்ணி. என்ன எங்க அணிய எதிரணிய தாக்குறதுல உங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம்? இந்த பாட்டு அவங்களுக்காக நீங்க எழுதிட்டு வந்த மாதிரி தெரியுது. அடுத்து நீங்க ஒண்ணு ரெடி பண்ணிக்கங்க. மலை விழி ஏதோ ஒன்று போட்டு வைங்க. இல்லை நீங்கள் சொன்ன உண்மை மேடம். இப்போ அருப்புக்கோட்டில் அந்த டீ சாப்பிட்டு வாரேன், குப்பு குப்பு குப்புன்னு ஒரு 7 பேர் வந்து என்ன செல்ஃபி எடுத்தாங்க. பச்சக் பச்சக் பச்சக்குன்னு சந்தோஷம். காரில் ஏறும்போது ஒருத்தர் வந்தேன், என்ன 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 அப்படின்னு 4 செல்ஃபி எடுத்துட்டு ஒரு வார்த்தை கேட்டேன் சார். ஒரு மணி நேரம் அதிர்ச்சியிலே நான் இருந்தேன். எடுத்துட்டு கேட்குறேன், ஆமாம் நீங்கள் யாருண்ணே அப்படின்னா, இந்த வாரண்டா தம்பி நான் இந்த பிளம்பிங் வேலைக்காக வந்திருக்கேன்டா, மாநகராட்சியில் ஏதோ பைப்பு தோன்றாங்களாம், அண்ணே சிவப்பரசு அண்ணன் கூப்பிட்ருக்காரு அதுக்காக வந்திருக்கேன்டா. என்னையும் சேர்த்துக்கண்ணே கூட யாருன்றே தெரியாமல் 4 போட்டோம். அப்போ இளைஞர் நிலைமை எப்படி? ஒருவேளை தெரிஞ்சு கேட்டானா தெரியாமல் கேட்டானா நடக்கும். இளைஞர்கள் தான் ஹீரோன்னு என் தங்கச்சி பேசினாங்கல்ல, உண்மையான ஹீரோ யாருங்க? உண்மையிலே உண்மையான ஹீரோ யார் தெரியுமா? யாரு கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறானோ அவன் தாங்க உண்மையான ஹீரோ. சோறு போடுனா ஒரு டம்ளர் பால் வாங்கி குடுக்கறியா? நீங்க சொன்ன மாதிரி நடிகர்களுக்கு கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ற இளைஞர்கள் இந்நாட்டு மன்னர்களாக எப்படி இருக்க முடியும்? அஜித் வாழ்க, விஜய் வாழ்கங்கிறான். அஜித் வாழ்வாருமா விஜய் வாழ்வார்? நீ வாழ்வியா? முதல்ல ஓ வாழ்க்கையை யாரு பாக்குறது? இப்படிப்பட்ட இளைஞர்களால எப்படிங்க? யாரெல்லாம் வாழ்ந்த நாடுங்க இது? எப்படிப்பட்ட நாடு? உலகத்தில் எல்லா நாடுகளிலும் மனிதர்கள் வாழ்கிறார்கள், இந்தியாவில் மட்டும்தான் மனித நேயம் வாழ்ந்தது. எப்படிப்பட்ட நாடு? பாலை வனம் என்ற போதும் நம் நாடு, பாறை மலை கூட நம் எல்லை கோடு, ஆறு நிலம் பாய்ந்து விளையாடும் தோட்டம், வீர சமுதாயமே எங்கள் கூட்டம். நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு? ஒரு காலத்துல வேர்வை வரும்படியா விளையாடுனாங்க. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் பேட்டரி லோ ஆகும் வரைக்கும் விளையாடுறாங்க. மண்ணில் விளையாடுனா ஆடை மட்டும்தாங்க அழுக்காகும், ஆனா மொபைல் போன்ல விளையாடுனா மனசு அழுக்காயிருதே. இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு இறையன்பு தான் அருமையா ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி ஒரு பக்கத்தை அனுப்பி வச்சாருங்க. இன்றைய இளைஞர்களுக்கு லேப்டாப்பை அழகா மடித்து வைக்க தெரிகிறது, ஆனால் படுத்து உறங்கும் பெட்ஷீட்டை மடித்து வைக்க தெரியவில்லை. மொபைல் போனில் வருகின்ற அந்த விஷயங்களை எல்லாம் அழகாக டெலீட் செய்ய தெரிகிறது, ஆனால் நாம் சாப்பிடுகின்ற தட்டை கழுவி வைக்கத்தான் அவனுக்கு தெரியவில்லை. ட்ரெயின் டிக்கெட் புக் செய்ய தெரிகிறது, ஆனால் ரயிலில் தன் முன் இருக்கையில் அமர்ந்திருக்கின்ற பயணியை பார்த்து புன்னகிக்கத்தான் அவனுக்கு தெரியவில்லை. முகநூலில் முகம் காணாத நண்பர்களோடு பேச தெரிகிறது, ஆனால் தன் அப்பா அம்மாவோடு 5 நிமிடம் பேசத்தான் அவனுக்கு தெரிவதில்லை என்று இறையன்பு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைய இளைஞர்கள் சுதந்திர இந்தியாவில் இந்நாட்டு மன்னர்கள் என்பது தவறுதான் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, தவறு. மன்னர்கள் ஆவார்கள் இளைஞர் என்பது தவறு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நிறைவா, அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? நாங்கள் இருக்கும்போது நாங்களும் 10 பாயிண்ட் வச்சுருக்கோம். சரிதான், சரியான வழியில் தான் செல்கிறார்கள். அதற்கு தான் அவங்களும் அந்த செஸ் வீரர்லாம் சொன்னாங்க, நாங்களும் 5-6 பாயிண்ட் வச்சுருக்கிறோம் என்று சொல்லி
கன்னியாகுமரியிலிருந்து சித்ரா தேவி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வரவேற்று.